ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை தான் பாயில் பண்ணேன். எதுக்கு வேர்க்கடலை ஊற வச்சிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க முன்னாடி வீடியோவில். நமக்கு சீசன் டைமில் தான் வந்து வேர்க்கடலை பச்சையாக கிடைக்கும், மற்ற டைமில் இந்த மாதிரி வாங்கி ஊற வச்சு தான் பாயில் பண்ணிக்கணும். அப்படி கூடவே அவளுக்கு ஆரஞ்ச் ஜூஸும் போட்டு கொடுத்து டான்ஸ் கிளாஸ் காமிச்சு விட்டுட்டேன். நிறைய பேருக்கு இன்னும் இந்த டவுட் ஓடிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி எனக்கு வர கமெண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட்ஸ் ஆச்சு வந்துடும், உங்கள் மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் எங்கள் மாமியாரும் செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட், எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்போம். இப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. எல்லார் வீட்லையும் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும், மாமியார் எப்பயும் மாமியார் தான். அதுக்குன்னு சண்டெல்லாம் போட மாட்டோம். ஊருக்கு போனால் மட்டும் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுலேயும் இந்த காய் கட் பண்ணுறப்போ நாங்கள் இந்த காய் இப்படி தான் கட் பண்ணுவோம், அந்த காய் அப்படி தான் கட் பண்ணணும், ஒவ்வொரு காய்க்கும் டிசைன் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது, கமல் சார் சொல்கிற மாதிரி மாமியார் கூட ஃப்ரெண்டாக இல்லைன்னு யாருங்க சொன்னால், இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன். உங்கள் மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.